ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். நிறைய நண்பர்கள் சகோதரிகள் வந்து எனக்கு கேட்குறாங்க, நான் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன், 3 மாதம் ஆச்சு, 10 வீடியோ போட்டேன், 20 வீடியோ போட்டேன், வியூஸே போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டேங்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. லீகலாக சரி முறையாக எப்படி செய்யறது, சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சில விஷயங்களை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் புரியாது. பல கேட்டகரி இருக்குதுங்க யூடியூப்பில், பல கேட்டகரி இருக்குது. முதல்ல நீங்கள் எந்த கேட்டகரி எந்த தலைப்பு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், இதை பற்றி யோசனை பண்ணுங்க. நீங்கள் பெட் அண்ட் அனிமல்ஸா, இல்லை ஸ்போர்ட்ஸ் போட்டோ ஸ்போர்ட்ஸ் வீடியோஸ் போடுறீங்களா, இல்லை எஜுகேஷன் வீடியோஸா, குக்கிங் வீடியோஸா, ரெசிபி வீடியோஸா, எந்த கேட்டகரி தலைப்பில் நீங்கள் செய்கிறீங்க, லைஃப் ஸ்டைலு இல்லைன்னா பியூட்டி டிப்ஸு, இப்படி உங்களுடைய சேனலுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க. அந்த டாப்பிக்லேயே வீடியோஸ் பண்ணுங்க. ரெண்டாவதா, உங்களை நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக, நீங்கள் ஒரு கிரியேட்டராக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸோட மூடில் இருந்து உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. என்னுடைய இந்த வீடியோவை எதுக்காக ஒருத்தர் வந்து பார்க்கணும், ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற யோசனை பண்ணினீங்கனாவே உங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் வரும். யூடியூப்பை பொறுத்த வரையும் இந்த எல்லா எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கனாலும், பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸு, ஸ்போர்ட்ஸு, இல்லை எஜுகேஷனில், குக்கிங் வீடியோஸில், எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. உதாரணத்துக்காக நான் ஒரு குக்கிங்கே வச்சுக்கிறேன், ஒரு ரெசிபி போடுறீங்க, இந்த ரெசிபி வந்து இந்த ரெசிபி வீடியோவை எதுக்காக என்னுடைய ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், ஒரு ஆடியன்ஸை நான் போய் எதுக்கு பார்க்கணும்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி இது மாதிரி யூடியூப்பில் இந்த ரெசிபி நிறைய போட்டாங்க. நான் யூனிக்காக இதில் என்ன செஞ்சுருக்கிறேன், என்ன யூனிக் கண்டென்ட் இருக்குது, இதை சிந்தனை பண்ணீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பண்ண முடியும், இந்த வீடியோவை பார்க்குறனால என்னுடைய அந்த வியூவருக்கு என்ன பயன் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னு சொன்னால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க, அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு யாரும் வந்து உட்காந்து சும்மா பார்த்துட்ருக்க மாட்டாங்க. அது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், எஜுகேஷ்னலாக இருக்கணும், இல்லைனா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு டைம் பாஸாக இருக்கணும், பல பிரச்சனையை மறந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலான்னு வரவங்க வருவாங்க, பெட் லவர்ஸ் பெட்டை பார்க்க வருவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கிளிப்ஸை பார்க்குறதுக்கு வருவாங்க, இல்லை எஜுகேஷனலாக இருக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக, இது எப்படியாவது ஏதாவது ஒரு இருந்தால் தான் வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்க வருவாங்க. அப்போ என்னோடது அப்போ பார்க்க வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனை பண்ணுங்க, அதுக்கு தகுந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணுங்க. இது ரெண்டாவது. மூணாவது, உங்கள் வியூவர்ஸோடைய கமெண்ட்ஸு சஜஷன்ஸு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குங்க. வியூவர்ஸ்கிட்ட சஜஷன் கேளுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், நான் அடுத்து என்ன வீடியோ செய்யணும், என்ன செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுடைய தேவை என்ன. உதாரணத்துக்கு நான் குக்கிங் வீடியோஸே எடுத்துக்கிறேன், குக்கிங் வீடியோஸில் ரெசிபி மட்டும்தான் போடணுங்கிற எந்த சட்டமும் இல்லைங்க. உங்களுக்கு சமையல் மட்டும்தான் தெரியும்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். பல வீடுகளில் பல பேரண்ட்ஸுக்கு பல கவலைகள் இருக்குது, புள்ள பெரிய பொண்ணாக இருக்கிறா, கல்யாண வயசில் நிற்கிறா, உடம்பே வைக்கல, தட்டு குச்சியாக இருக்கிறா, என்ன செய்கிறது, இது ஒரு பிரச்சனை, இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. கரும்பு ஜூஸ் நிறையா குடிங்க, பசி எடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வளரும். பசங்களை இந்த மாதிரி உடம்பே வைக்க மாட்டேங்கிறான், நல்லா போய் கிரவுண்டில் விளையாட, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நல்லா பசி எடுக்கிற மாதிரி விளையாட்டுகளை விடுங்க. 3 மாடி படிக்கட்டில் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறிட்டு இறங்கு வைங்க பையனா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிடுவாங்க. வயிற்றில் பூச்சி இருக்குதா, அதுக்கு எந்த மருந்து சொல்லணும், சொல்யூஷன். டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து டார்கெட்டட் விஷயங்களை பார்த்தா மட்டும்தான் சேனல் ஹிட் ஆகுமே தவிர, கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சேனலை வந்து ஹிட் பண்ண முடியாது. அடுத்தது முக்கியமான விஷயங்க, இது லாஸ்ட் விஷயம். ஒரு லேர்னராக நீங்கள் யூடியூப்பை பொறுத்த வரையும் கற்றுக்கிட்டே இருக்கணும், டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். யூடியூப் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் அப் டு டேட் ஆகிட்டே இருக்கணும். அதனுடைய பாலிசிஸு, அதனுடைய இதுகள் புதுசாக வந்துட்டு இருக்குது, இன்னும் வந்து பழைய காலத்திலே இருக்காதிங்க. பல ரூல்ஸை யூடியூபுடைய இதில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை இதை நிறைய வந்து மாற்றிருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து சப்ஃபார் சப்பு, பாருங்க சப்ஃபார் சப்பு பற்றி திருப்பியும் சப்ஃபார் சப்பு வந்து சாப்டர் டாபிக் வந்துக்கிட்டே இருக்குது. சப்ஃபார் சப்பு யூடியூபுடைய பாலிசி பிரகாரம் தவறு, சப்ஃபார் சப் செய்ய சொல்லி வீடியோ போட தவறு, அந்த மாதிரி போட்ட வீடியோக்கள் ரிமூவ் செய்யப்படும்,
சப்வார் சப் செஞ்சீங்கன்னு சொன்னா, அதாவது நீ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். எந்த காரணமுமே இல்லை. நீங்க வச்சிருக்கிற சேனல் தமிழா ஹிந்தியா இங்கிலீஷா பஞ்சாபியா உருதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க போட்டிருக்கிற டாபிக் குக்கிங்கா ஸ்போர்ட்ஸா பெட் அனிமல்ஸா அதை பத்தி என் டூ இட் யுவர் செல்ஃபா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வரணும். நீ வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, நானும் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். பரஸ்பர எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதனால வியூஸும் வரப்போறது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துடும். இது வந்து ரொம்ப காலமா இந்த திட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி ஷார்ட்கட் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்கட்ல என்ன செஞ்சிருவாங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் வியூஸ், 4000 வியூஸ் வரணுமே, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன தெரியுமா ஐடியா பிடிச்சி வச்சிருந்தாங்க, லைவ் போடுறது. லைவ் லைவ் போட்டோம்னு சொன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே லைவ்ல பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. லைவ்ல சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆவாங்க, வாட்ச் ஹவர்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு லைவ் ஒரு மணி நேரம் போட்டான்னு வைங்க, வீடியோவா வந்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி தம்ப்நெயில் கொடுத்து எல்லாம் பண்ணி அப்லோட் பண்றதா வந்து ரொம்ப ரிஸ்க். லைவ் பண்றது எல்லாத்துக்கும் ஈஸி. போன வருஷமெல்லாம் நைட்ல பார்த்தோன்னு சொன்னா புது சேனல்காரங்க பூரா பேர் லைவ்ல இருப்பாங்க. எக்கச்சக்கமான லைவ்ஸ். எந்த மாதிரி லைவ்ஸ்னா, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வீடியோ வராது வரும், பபுள்ஸ் முட்டை முட்டையா பபுள்ஸ் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் சைலண்ட் லைவ், பேசவும் மாட்டாங்க, வீடியோவும் வராது, ஆடியோவும் இருக்காது, வெறும் பபுள்ஸ் வந்துட்டு இருக்கும். லைவ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. எங்கேயோ ஒருத்தர் வியூவர்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இது வாட்ச் ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கும். இதெல்லாம் யூடியூப்பும் பார்த்துட்டு தாங்க இருக்குது. நீங்க வந்த இந்த தில்லுமுள்ள, நீங்க வந்த இந்த ஷார்ட்கட்டை, இந்த இப்படி எல்லாம் பண்ணி, அப்ப உண்மையான இப்படி பண்ணி நீங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் யூடியூப் எதுக்கு வச்சிருக்குன்னா, உண்மையான திறமசாலிகளை ஃபில்டர் பண்றதுக்கு தான் வச்சிருக்குது. உண்மையிலுமே யூடியூப்க்கு உழைக்கிறவங்களை தான் வச்சிருக்குது. பாருங்க, நான் இந்த மொபைல்ல காட்டுறேன். நான் என்னுடைய இந்த மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. பாருங்க, ஃபேக் எங்கேஜ்மெண்ட் பாலிசி. இந்த பாலிசியோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல போய் தெளிவா படிச்சு பாத்துக்குங்க. யூடியூப் டஸ் நாட் அலோ எனி திங் தட் ஆர்டிபிஷியலி இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வியூஸ் லைக்ஸ் கமெண்ட்ஸ். ஆர்டிபிஷியலா செயற்கையான முறையில வியூஸ லைக்க கமெண்ட கொண்டு வர்றத யூடியூப் வந்து அலோவ் பண்றதில்லை. நீங்க யாரையாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு உங்க சேனலை ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயமோ தவறான வழிமுறைகள்லயோ முறை தவறையோ வந்து உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் கொண்டு வரக்கூடாது. எனி மெத்தட் தட் வயலேட்ஸ் அவர் பாலிசிஸ் மே ரிசல்ட் இன் கண்டென்ட் ரிமூவல் ஆர் ஏ சேனல் டேக் டவுன். எனி மெத்தட் தட் வயலேட்ஸ் அவர் பாலிசிஸ் மே ரிசல்ட் இன் கண்டென்ட் ரிமூவல் ஆர் ஏ சேனல் டேக் டவுன். வெதர் இட் இஸ் அன் ஆக்ஷன் டேக்கன் பை யூ ஆர் சம்ஒன் யூ ஹவ் ஹயர்ட். நீங்கள் செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து யாருக்காவது பைசா கொடுத்து செய்ய உங்கள் சேனலை வந்து ப்ரொமோட் பண்ண வச்சாலும் சரி, வி கன்சிடர் எங்கேஜ்மெண்ட் டு பி லெஜிமேட் வென் ஏ ஹியூமன் யூசர்ஸ் primary intent is to interact with content free of coercion and deception. கட்டாயப்படுத்தியோ முறை தவறான வழிகளிலையோ வியூஸ் கொண்டு வரக்கூடாது. உங்க ப்ரொமோட் பண்றவருடைய பர்சனுடைய பர்பஸ் வந்து சோல் பர்பஸ் ஃபைனான்சியல் கெயினா இருக்கக்கூடாது. ஆஃபரிங் டு சப்ஸ்கிரைப் டு அனதர் கிரியேட்டர் சேனல் ஒன்லி இஃப் தே சப்ஸ்கிரைப் டு யுவர் சேனல் சப் ஃபார் சப். இதெல்லாம் தவறுங்க.